ஓம் சாந்தி. தாதி பிரகாஷ்மணிஜி அவர்களின் அமுத வாக்கை கொஞ்சம் கவனிப்போம். பத்து தலை ராவணனை அழிப்பதற்காகத்தான் நம் பாபா இந்த ருத்ர ஞானம் எஜ்ஜம் படைத்துள்ளார். எனவே ஒவ்வொருவரும் கேளுங்கள், நான் எனது பத்து தலை ராட்சசர்களை இந்த எஜ்ஜத்தில் சுவாகா செய்து விட்டேனா? அப்படி என்றால் என்ன? பத்து தலை என்றால் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஐந்து விகாரங்கள் உள்ளன. காம குரோத லோப மோக அகங்காரம் என்ற விகாரங்கள். அதனால் தான் பத்து தலைகளை காட்டியிருக்கிறார்கள். ஆணுக்கு மட்டும்தான் உண்டு, பெண்ணுக்கு கிடையாது. பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு, ஆணுக்கு கிடையாது. அது என்பது கிடையவே கிடையாது. அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் ஐந்து விகாரங்கள் உள்ளன. அதைத்தான் பத்து தலை ராவணன் என்று கூட கூறுகின்றார்கள். ஆகவே இந்த எஜ்ஜத்தில் சுவாக செய்து விட்டேனா என்று பாருங்கள். இந்திரிய ஜித் ஆவது என்றால் தனது கர்மேந்திரியங்களை தெய்வீகமாக மாற்றுவதாகும். சோதனை செய்து பாருங்கள், எனது காது தெய்வீகமாகிவிட்டதா அல்லது இன்னும் பல செய்திகளை கேட்பதில் ஆர்வம் இருக்கிறதா? பரச்சிந்தனை இன்னும் கீழ்நோக்கி நம்மை அழைத்து சென்றுவிடும். அப்படி பரச்சிந்தனை உடையவர்கள் மரியாதை பெற முடியுமா? நமது இந்த கண்கள் பிறரை அன்பு கலந்த சகோதர திருஷ்டியில் பாபாவின் ரத்தினங்களை பார்ப்பதற்காக மாறாக இந்த கண்கள் தவறான பார்வையில் பகைமையுடன் பார்த்தால் இந்த கண்கள் என்னை மதிக்குமா? இவ்வாறு நமது கண்களே தீய பார்வையில் பல சுமையை வெளிப்படுத்துகிறது என்றால் எனது கண்களே என்னை அவமரியாதை செய்வதாகும். துக்கம் தருகிறது என்னும் பொழுது பிறகு நமக்கு மற்றவரிடமிருந்து எப்படி கிடைக்கும்? எவர் ஒருவர் தனது சங்கல்பங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வாரோ அவருக்கு அனைவரது அன்பும் கிடைக்கும். எனது புத்தி அப்படி பர சிந்தனையில் சுற்றுகிறது. சத்தியத்தை விடுத்து தூய்மையை விடுத்து அசத்தியத்தின் பக்கம் செல்கிறது என்றால் முதலில் எனது புத்தியே எனக்கு அன்பு செலுத்தவில்லை. அப்படி தனது புத்தியே அன்பு செலுத்தாத பொழுது பிறர் என்ன செய்வார்? அதோடு மட்டுமல்லாமல் எனது சம்ஸ்காரம் எனக்கு மரியாதை செலுத்தாத பொழுது பிறர் என்ன தருவார்கள்? செக் பண்ணி பாருங்கள். எவரிடம் சிறிதளவாயினும் மனமுடைந்து போகும் பழக்கம் இருக்குமோ, எனக்கு மூட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது இருக்குமோ அவருக்கு மரியாதை கிடைக்க முடியாது. மூட் ஆஃப் ஆவது என்றால் ஆஃப் தான். அவருக்கு எந்த அன்பு கிடைக்கும்? அவருக்கு யார் மரியாதை தருவார்கள்? ஆகவே என்னிடம் இந்த பழக்கம் உள்ளது என்று சொல்கிறோம் அல்லவா, பழக்கம் என்ற வார்த்தையே தவறுதான், கூடாது. அது எப்படி பழக்கம்? நல்ல பழக்கங்களை உருவாக்கத்தான் இந்த பிறவியே கொடுத்திருக்கிறார். எனது குணமோ தெய்வீகமாக இருப்பது. எங்கு தெய்வீகம் இருக்குமோ அங்கு மரியாதை. அவமரியாதை என்ற கேள்விக்கே இடமில்லை. எங்கு மரியாதை எதிர்பார்க்கப்படுமோ அங்கே அது தூரமாக விலகிவிடும். சிலர் சொல்கிறார்கள், என்ன செய்வது, கோபத்தில் கை ஓங்கிவிட்டேன். அப்படி என்றால் அந்த கையை இயக்கியது நீங்கள் தானே? விரும்பாமலே வாயால் திட்டி விட்டேன். யார் வாய் அழுக்கானது? யார் தவறாக திட்டுகிறாரோ அவரது வாய் துர்நாற்றம் வீசும். துர்நாற்றம் வீசும் வாய் உள்ளவரிடம் நீங்கள் ஏன் முகம் தர வேண்டும்? நீங்கள் அவரிடம் இருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் அவருடன் சேர்ந்து ஏன் அழுக்காக வேண்டும்? அநேகர் தீய சுவரொட்டிகளை சித்திரங்களை பார்த்து எனது கண்கள் கெட்டுப்போனது என்று சொல்கிறார்கள். அந்த சித்திரம் ஜடப்பொருள். நான் சைத்தன்யம். சைத்தன்யம் என்றால் உயிரோட்டம் உள்ளவர்கள், உணர்வு உள்ளவர்கள். நான் என்னை இந்த சித்திரங்கள் தன் பக்கம் கவர்ந்து விடுகிறது என்று கூறினால் எனக்கு அது ராஜா ஆகிவிட்டது. நான் பிரஜையாகிவிட்டேன். ஒரு சுவரொட்டி எனது மனதை கெடுக்கிறது. அந்த சித்திரம் எனது திலாராம் ஆகிவிட்டது. அவர் திலாராம் பாபாவிடம் இருந்து உள்ளத்தை விளக்கிக் கொண்டார்.
பாபா கூறியிருக்கிறார், நீங்கள் சரீர நிர்வாகியாக கர்மம் செய்யுங்கள், மாறாக தீய சித்திரம் பார்ப்பது, நாவல்கள் படிப்பது இவற்றுக்கெல்லாம் பாபா அனுமதி தரவில்லை. சிலர் சொல்கிறார்கள், என்ன செய்வது, மனசோர்வு ஏற்படும் பொழுது படித்து விடுகிறேன். படிப்பீர்கள், பார்ப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக அது புத்தியை தொந்தரவு செய்யும். எனவே இந்த பத்தியம் அவசியம் என்று தாதிஜி கூறுகிறார்கள். மீண்டும் நாளை இதே ஞான திரையில் இது போன்ற ஞான பூக்களை பார்ப்போம். ஓம் சாந்தி.